வானிலை முன்னறிவிப்பை வலுப்படுத்துவதற்காக 2 ரேடார்களை வாங்குகிறது மாநில பேரிடர் மேலாண்மை துறை. இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், இத்தொடர்பான முழு விவரங்கள். வானிலை முன்னறிவிப்பை மேம்படுத்த கடந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு அரசானது 3 அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தது. அதன்படி தமிழகத்தில் ஒரு சில இடங்களில், அதாவது 100 இடங்களில் மலை மானிகள் பொருத்தப்படும், 2 இடங்களில் அந்த சி டேப்ளர் வகை ரேடார்கள் பொருத்தப்படும் என்று அறிவித்திருந்தது. இதில் மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால், ராமநாதபுரம் மற்றும் ஏற்காடு ஆகிய இடங்களில் 2 சி பேண்டு டேப்ளர் ரேடார்கள் அமைக்கப்படும் என்று அறிவித்திருந்தது. அதன்படி இந்த 2 ரேடார்களை வாங்குவதற்கு தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை துறையானது டெண்டர் கோரியுள்ளது. மொத்தம் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த 2 சி பேண்ட் டேப்ளர் ரேடார்களானது கொள்முதல் செய்யப்பட உள்ளது. கொள்முதல் செய்யப்பட்ட ராமநாதபுரம் மற்றும் ஏற்காடு ஆகிய 2 மாவட்டங்களில் இந்த டேப்ளர் வகை ரேடார்களானது பொருத்தப்பட உள்ளது. மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால், வானிலை முன்னறிவிப்புகளை வழங்கவும் மிகவும் துல்லியமாக, அதாவது இந்த நாட்களில் இந்த இடங்களில் மிகவும் துல்லியமாக இந்த அளவு மழை பெய்யும் என்பதை கணிக்க இந்த சி டேப்ளர் வகை ரேடார்கள் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.